ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்யா நடிச்சிருக்க டெடி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆர்யாவுக்கு ஜோடியா அவரோட ஒய்ஃப் சாயிஷாவே நடிச்சிருக்காங்க. அப்புறம் சதீஷ், கருணாகரன் இவங்களும் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது சக்தி சிதம்பரம். இந்த படத்தை மியூசிக் கம்போஸ் பண்ணது டி இமான். இந்த டெடி படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்பு கோசம் கடத்தப்பட்ட ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு டெடி பேரோட உதவியால அப்படிங்கிறது தான். இதுதான் படத்தோட கதை. ஆனா இந்த படத்துக்குள்ள ஒரு கிளை கதை இருக்கு, அதை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அது படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கும் புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யாவுக்கு வந்து எதுவுமே மறக்காது. அவரோட மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே மறக்காது. அவர் எதாக இருந்தாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் பிரெயின் சொல்லிக்கலாம் அவருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே மறக்காதுன்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மறந்தால் தான் வந்து எப்பயுமே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் நிறைய விஷயத்தில். ஆக்சுவலி ஒரு டெட்டு கிட்டி எல்லாமே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்றதில் வந்து ஒரு தனிமையாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னால் ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது கொஞ்சம் கூட. ஸோ நான் பிரிஞ்சுட்டா வந்து மறக்க முடியாதுன்ற தோஷம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்யா கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஆகிடுது. ஆனால் அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இல்லூஷன், இல்லை வந்து ஒரு ட்ரீம், இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து நிற்கிது. அவருக்கு லைஃப்பில் ரொம்ப டீப்பாக வந்து அந்த கேரக்டரே வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ இது இந்த படத்தோட ஒரு இன்னொரு கிளை கதை. ஆனால் இந்த படத்தில் இது நல்லா காட்டலை. பட் லவ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் நம்ம டேரக்டர். நம்ம டேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு, நிறைய லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. பட் வந்து கொண்டு வந்த விஷயத்தை கரெக்டாக அவர் சொல்லியிருக்கலாம். ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர், ஆக்சுவலி இதையாச்சும் ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். டெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த டெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்பவே நிறைய பிடிக்கும். இந்த டெடி கதைக்குள்ளே ஒரு மெடிக்கல் கிரைமை கொண்டு வரணும்னு ஒரு யோசித்த விஷயமே பெரிய தப்புன்னும். ஏன்னா வந்து மெடிக்கல் கிரைம்ன்றது குழந்தைங்களுக்கு புரியாதுன்றதை தாண்டி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்து அந்த கத்தி வைக்கிறது எல்லாம் தேவையில்லை. இன்னும் அந்த மெடிக்கல் மாஃபியா கதையே குழந்தைகள் நமக்கு தேவையில்லை. பட் இவர் டெடியாக வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு, இந்த கிளை கதை சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி யாருமே ரிவ்யூவர் பேச மாட்டாங்க. பட் அது பேச வேண்டிய ஒரு கதை. நம்ம டேரக்டர் வந்து அதை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோவுக்கு மேலே கூட இந்த கான்செப்டில் கொண்டு போயிருந்திருக்கலாம். பட் கிளைமேக்ஸில் மட்டும் அந்த மறந்தாய சாங்கில் வச்சிருக்காரு. நம்ம படத்தை வந்து இன்வால்வாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங்கெலாம் உங்களை அள வச்சிரும். டெடியை வந்து இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து படம் ஃபுல்லாக நல்லா காட்டிட்டாங்க. பட் அது டெத் ஆகும்போது அவங்க பெருசாக வந்து ஃபீல் பண்ண வைக்கல. ஏன்னா விட்டுட்டு அவர் ஃபைட் பண்ண போயிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி கொடுத்துடலாம். பட் அதை பாட்டில் கொண்டு வந்து அந்த சீனை கண்டினியூட்டி கொடுக்குறாரு. தன்னோட மைண்டில் வந்து எந்த விஷயமே மறந்து போகாது ஆரியா. ஆனால் மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகாத ஒரு விஷயத்துக்கோசம் அவர் எடுக்கிற எஃபெக்ட் தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. பட் அது மைண்டில் தான் ஸ்டோரேஜ் ஆகலாம், ஆனால் சோலில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே படத்தில் அந்த சாங்கில் வந்து இந்த மறந்தாய சாங்கில் வந்து டீப் தான் இருக்கும். கிளைமேக்ஸ்லேயும் உங்களுக்கு டீப் தான் இருக்கும். தெரியும் ஆர்யாவுக்கு அப்படின்றது. ஏன்னா ஆர்யா நிறைய படிப்பார். ஆர்யாவோட மைண்டில் வந்து எல்லாமே வந்து அவருக்கு ஈஸியாக வந்து புலப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் ஆர்யா கேரக்டர் வடிவமைச்சிருக்காரு. ஆர்யாவோட கேரக்டரோட அந்த வடிவமைப்பு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ட்லி இது ஆர்யாவுக்கு தெரியும், அவங்க சோலில் அது ஞாபகம் இருக்கும், அவங்க வருவாங்கன்றதுலாம். பட் லேட்டராக தான் அவங்களுக்கு தெரியுன்றதும் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயமா அவருக்கு தெரியுமான்னு தெரில. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை ஃபுல்லாக காமிச்சிருப்பீங்கன்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டெடி வந்து சிவாண்டு கூப்பிடும். அப்போ எல்லாருமே நான் இப்போ ஆக்சுவலி வழக்கம் போல் செகண்ட் பார்ட்டி இண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோணும். ஆக்சுவலி அதை மீறி உங்களுக்கு தோணிடுதுன்னா மறக்காமல் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த விஷயத்தில் என்ன தோணுச்சுன்னா, அந்த மறந்தாய பாட்டு முடியும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தூங்குற மாதிரி ஆக்சுவலி ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிற மாதிரி அங்கே வந்து ஒரு கொரட்ட சவுண்டு கொடுத்துருப்பாங்க. டீப் ஸ்லீப்புக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஒன் இயர் லேட்டர் ஆகி அவங்க மைண்டுக்குள்ளே ஆரியா வந்துட்டாங்க. அது வேறு மாதிரி நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரில. அதை நிறையா ஒரு கன்வே பண்ணல நம்ம சக்தி. இருந்தாலும் வந்து இந்த விஷயம் எனக்கு நல்லா கன்வே ஆகுது. நம்ம சாயிஷா வந்து டீப் ஸ்லீப்புக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி அவங்க டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகும்பொழுது அவங்களோட அந்த எனர்ஜி மறுபடியும் அந்த டெடிக்குள்ளே போய் ஆர்யா கிட்ட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிஞ்சிக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக இருந்தது. பட் இதை சீனாவே வச்சிருக்கலாமே. ஒரு சீனா வச்சுனா இன்னும் ஆடியன்ஸுக்கும் கன்வே ஆகியிருக்கும். எதுக்கு இங்கே செகண்ட் பார்ட் மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இதை முடிக்கணும்னு தெரியல எனக்கு. சீனா வச்சுனா கண்டிப்பாக இந்த ஹாப்பி எண்டிங்காச்சும் பிடிச்சிருக்கும். நிறைய பேர் அதை பெருசாக நெகட்டிவிட்டி சொல்லாமல் இருப்பாங்க. என்னதான் மெடிக்கல் கிரைம்ட்டு இங்கே உள்ளே வச்சிருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஆர்கன் திருட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கதை இருக்குது. எண்ணெய் இருந்தால் காக்கி சட்டை, அப்புறம் இப்போ வால்டர் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மெடிக்கல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம டெடி படத்துக்கும் காக்கி சட்டை படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காக்கி சட்டையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு மாதிரி கேஸை கொடுத்துட்டு அப்போ வந்து உடல் உறுப்பை வந்து திருடுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பை திருடுறதுக்கோசம் அவங்கள வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போக வச்சு ஃபாரின்லலாம் போயிட்டு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இது இங்கிலீஷ் படத்தில் வந்து சுட்டுருக்காங்கன்றாங்க. சேம் டைம் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கே வச்சிருக்காங்க. இருந்தாலும் சில சீனை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. சில சீனை வந்து அவர் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல தான் சொல்லணும். ஏன்னா சொல்ல வந்திருக்காரு டேரக்டர், சொல்ல வந்திருக்காரு. பட் அது ஆடியன்ஸ் கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆரியா சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்கும், இது மிஸ்டியாகவும் இருக்கும். இங்கே ஃபேன்டசின்றது பார்த்தீங்கன்னா அந்த டெடி கேரக்டருக்குள்ள அதை போகிறத தான் இவங்க ஃபேன்டசி பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே ஃபேன்டசிங்கிறதோட இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனே அவங்க எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த ஒரு விஷயம் நான் கிளைமேக்ஸோட நல்லா கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் சக்தி வச்சிருக்காரு.
பட் அதை வந்து கன்வே பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அவர் கரெக்டாக வந்து இங்கே பண்ணலைன்றதான் இங்கே உண்மையாக இருக்குது. ஏன்னா படம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயமே தாங்க, இந்த டெடி பேர் கதைக்குள்ளே ஒரு மெடிக்கல் கிரைமே கொண்டு வந்துருக்கூடாது, படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம், இவங்க லவ்லேயே கூட கொண்டு வந்துருது. இது ஆக்சுவலி இந்த டெடி இந்த லவ்வில் இருந்தது ரொம்பவே நம்மளுக்கு கனெக்டபுள் தான். இந்த ஒரு ஸ்டோரேஜ் அவர் மாற்றாமல் வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம். அட்லீஸ்ட் இவங்களை கடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கடத்திட்டாங்க, ஃபஸ்ட் அப்லேயே போயிட்டாங்க, அது தீபாவளி மாதிரி போயிருக்கலாம், இல்லை வேறு மாதிரியான கதை போயிடலாம். இது கூட ஒன்றா இல்லையா, காகி சட்டை எண்ணெய் இருந்தால் மாதிரி தானே வந்துடுச்சிங்க. இந்த மெடிக்கல் மாஃபியான்றது எல்லாமே ஒரு படத்தோட கனெக்ட் ஆகி தான் வரணும்னு பொழுது வேறு மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கலாம். அப்புறம் நம்ம டேரக்டர் ப்ளூன்ற கலர் நிறைய இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து செல்வா படத்துக்கு மீதி பேர் படத்துக்குலாம் கலர் கரெக்ஷன் சொல்லுவாங்க, இவரோட படத்துக்கும் கலர்லாம் வச்சு தான் இவர் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பட் இவரோட முந்தைய படங்களை விட இந்த படத்தில் வந்து பெட்டரான சில விஷயங்களை வைக்கல, வச்ச விஷயத்தை ஒரு பெருசாக சொல்லாமல் போயிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு லவ் படமாக எடுத்துடலாம், ஏன் இவர் மிஸ் பண்ணார் தெரியல. இல்லை மெடிக்கல் மாஃபியா த்ரில்லர் க்ரைம்லாம் போயிட்டு நம்ம மகிழ் திருமணியை தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்திருக்காரு. எவனாச்சும் ஒரு இங்கிலீஷ்காரனோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெஸ்ட் பிளேஸில் வேறு நாட்டிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டு, இல்லை அந்த கத்திப்போட கார்பரேட் வில்லனுக்கானே அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து போட்டுக்கலாம், ஒன்றுமே வேலை கிடையாது வில்லனுக்கு. வில்லன் சரியில்லைனாலே படம் ஃபெயிலியர்ன்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. இது மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர்ன்ற படத்தில் வில்லன் சரியில்லைங்கிறது கண்டிப்பாக பார்த்து தாங்க ஆகணும். ஏன்னா காக்கி சட்டி படம் பார்த்துருப்பீங்க, வில்லன்னா மாதிரி வெயிட்னு தெரியும் உங்களுக்கு, அவன் ஒல்லியாக இருந்தாலும். இந்த படத்தில் வந்து நான் அதை தான் சொல்கிறேன், ஆக்சுவலி சக்தி வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக பண்ணிட்டு போயிருந்துடலாம், மெடிக்கல் மாஃபியாவை கொண்டு வந்து மெடிக்கல் மாஃபியான்றத மினிமமாக தொட்டு லவ்வாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ நிறைய விஷயத்த வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அவர், நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான்றத தாண்டி அவர் கன்வே பண்ண மிஸ் பண்ணியிருக்காருன்றது தான் எனக்கு புரியுது. இன்றைக்கி இருக்கிற நிலையில் த்ரில்லர் நல்லா போகுதுன்றதுக்கோசம் இந்த மெடிக்கல் மாஃபியா அந்த உடல் உறுப்பு திருடெல்லாம் இங்கே கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு படமாக எடுக்கணுன்றதுக்கோசம் டெடியும் கொண்டு வந்திருப்பார் போல இருக்குது. அப்புறம் இளைஞர்களை விட்டு கொடுக்காதுன்றதுக்கோசம் லவ்வும் கொண்டு வந்திருப்பார் போல இருக்குது. மூணுத்தையும் ஒன்றா கொடுத்து மசால் பண்ணி வச்சிருக்காரு, பட் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லணும், ஆனால் சின்னதாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு மெயினாக இந்த இடத்துல எடுத்து இருக்கிறது டெடிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் இந்த படம் ஹாப்பி பண்ணும். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா, ஆக்சுவலி இப்போ கொரோனா டைமிங்லாம் இருக்குது, இல்லை ஒரு நார்மலான டைமில் ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களாம் அந்த டெடி படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்குறது கண்டிப்பாக விருப்பப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து நம்ம குழந்தைகள் பார்க்குறதுக்கான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கான படமாக. நம்ம பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு தாராளமாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த படம் எங்களுக்கு மார்க்லாம் போடுவாங்களே, ஸோ நம்மளும் போட்டு தான் பார்ப்போமே. இந்த படத்துக்கு 100-75% தரலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கண்டிப்பாக திருப்தி பண்ணும், குழந்தைங்களை திருப்தி பண்ணுறதுக்கான ஒரு படங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த லவ் ஃபீலிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக வந்து அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து ஃபைனலில் நம்மளுக்கு அந்த டெடி பிரிஞ்ச அந்த லவ்வும் சரி, சாய்ஸாவ பிரிஞ்ச ஒரு அந்த ஒரு ரெண்டு ஃபீலியும் வந்து அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட தரத்தை பற்றி சொல்லணும், ரொம்பவே வந்து அழகாக எடுத்திருக்காங்க, ஃபாரின்லலாம் போயிட்டு எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்குறதே வந்து ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு லோக்கல் படம் மாதிரி இல்லாமல் பேன் இண்டியா மூவி மாதிரி வந்து எல்லா ஊருக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்னியில், எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னவோ கண்டிப்பாக குழந்தைங்களாக இருந்தால் எல்லாருமே பார்த்து ரசிக்க தான் போகிறாங்க.